ஸ்டார் டிஎம்டி முறுக்கு கம்பிகள், பிராண்ட் அவத்தார் பிராண்டிங் பார்ட்னர், நேச்சுரல் சலான், ட்ரீம் டிஎன் தமிழர்களின் கனவு, சாஃப்ட் ஸ்கொயர், ஹோட்டல் அமோகா திருவண்ணாமலை, தொப்பி வாப்பா பிரியாணி, காபலர்ஸ் கிராஃப்ட், மஹி தங்கம் போட்டோகிராஃபி, வியூ ஃபைண்டர் போட்டோகிராஃபி அண்ட் வெர்டேஸ் ஐடி சொல்யூஷன்ஸ். முதல்ல முத்துக்குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். முத்துக்குமாருக்கான ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டது. அயலி அப்படின்ற ஒரு மிக சிறந்த ஒரு வெப் சீரீஸ், அதன் மூலமாக இன்றைக்கி அறியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தரக்கூடிய இயக்குனராக இருக்கிறார். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காஷ்மீர் ஃபைல்ஸு, கேரளா ஸ்டோரிஸ் போன்ற மிக சிறந்த திரைப்படங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அயலி போன்ற வெப்சீரீஸை கொடுத்து நம்முடைய மனதை கவர்ந்திருக்கின்றாரு. அவரிடம் இந்த சினிமா துறையில் இந்த வெறுப்பு பேச்சு, இந்த வெறுப்பு பிரச்சாரம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஊடுருவி போயிருக்கு, இதை எதிர்கொள்வதற்கு சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத முதல் கேள்வியாக நான் கேட்க விரும்புகிறேன். வணக்கம். முதல்ல இந்த மேடை எனக்கு ரொம்ப புதுசு தான், ரொம்ப பழக்கம் இல்லை, அதனால் ஏதாவது வார்த்தைகள் மாறி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும். அண்டு அவங்களாம் வேறு பயங்கரமாக பேசுகிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு எல்லோரும் இந்த பக்கம் பார்த்தாலும் பயமாக இருக்குது, இந்த பக்கம் பார்த்தாலும் பயமாக இருக்குது. நான் அதனால் எப்போவும் நான் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் வச்சுருக்கேன், பிட் அடிச்சிருக்கேன், அதை பார்த்து நான் பேசிக்கிறேன். வெறுப்பு எல்லா இடத்துலையுமே இருக்கிறதா, நீங்கள் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா, அதில் சினிமாவில் மட்டும் தனியாக பிரிக்க முடியுமா அப்படின்னு தெரில. ஏன்னா இப்போ நார்மலாக சொல்லுவாங்களே, சினிமா வந்து சொசைட்டியோட ஒரு மிரர் தான், சமுதாயத்தில் என்ன இருக்கோ அது வந்து அப்படியே சினிமாலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும், தென் சினிமாவில் ரிஃப்ளெக்ட் ஆனது மறுபடியும் சொசைட்டியில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ ஒன்று இருக்கும், நம்ம ஒரு பாட புத்தகத்தில் பார்த்துருப்போம், இவன் இந்த தொழில், இவன் இந்த தொழில், இவன் இந்த தொழில், இவர் நல்லவர். ஸோ சிலபஸ்லேயே வெறுப்பு இருக்குது, சினிமாவில் இருக்காதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியது. படத்துலேயே வெறுப்பு இருக்கும்போது பாடத்துலேயே வெறுப்பு இருக்கும்போது படத்துலேயும் வெறுப்பு இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க எதுலேருந்து, சொசைட்டிலேருந்து தான் ஒருத்தன் ஒரு சினிமாவில் வர்றவங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 20-25 வயசில் தான் ரொம்ப கம்மியாக வந்தால் உள்ளே வருவாங்க. அந்த 20-25 வருஷம் அவங்க சொசைட்டி கூட தானே பழகிட்டுருக்காங்க. அந்த சொசைட்டி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குதோ அதிலேருந்து தான் அவங்க ஒரு சினிமா உருவாக்க போகிறான். ஒரு சினிமாங்கிறது என்ன, வெறும் ஒரு ஹீரோ வில்லன், ஹீரோ வெர்சஸ் வில்லன், இதில் ஹீரோ ஜெயிக்கணும், வில்லன் தோக்கணும் அப்படிங்கிறது தான். வில்லனாக யாரை காட்டுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த படம் வந்து எதை பற்றினதாக இருக்குது. ஏன்னா இங்கே ஹீரோவுக்கான குவாலிட்டிஸ் எழுத தெரியாமல் வில்லனை ரொம்ப மோசமான வில்லனாக சித்தரிச்சிட்டோம்னா அது எதிர்க்கிறவங்க வந்து ஹீரோ, அவ்வளோதான் சிம்பிள் லைன் முடிஞ்சிச்சு. ஸோ ஹீரோக்கான குவாலிட்டிஸ் என்ன நமக்கு தெரியாது தான் பிரச்சனை. நீங்கள் கேட்டதுக்கு என்னென்னா எப்படி வெறுப்பை மாற்ற முடியும்னா, ஹீரோக்கான குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணுமே தவிர, கெட்டவனை ஃபுல்லாக கெட்டவன் அதிகமாக சொல்லி அவனை எதிர்க்கிறதுனால இவர் நல்லவர், அதனால் இவன் பக்கம் நான் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம வந்து நிற்கிறது வந்து சரியில்லை. சொசைட்டியில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து அவங்க பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க என்ன கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தானே. இப்போ உங்களுக்கு இதை வந்து சினிமாக்குள்ளே மட்டும் சுருக்கிடாமல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா ஒட்டுமொத்தமாக வந்து ஆர்ட் ஃபார்ம்லேயே எவ்வளோ வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வெறுப்புங்கிறது ஓலைச்சுவடிகள்லேருந்து இருக்குது இல்லைங்களா. இது நீஷ பாஷை அப்படிங்கிறதுலேருந்து அந்த வெறுப்பு ஆரம்பிக்குது. இவங்க மோசமானவங்க அப்படிங்கிறதுலேருந்து அந்த வெறுப்பு ஆரம்பிக்குது. சூர்பண்ணகைன்னு பேர் வைக்கிறதுலேருந்து வெறுப்பு ஆரம்பிக்குது. ஸோ நமக்கு எந்தெந்த வகையான மாஸ் கம்யூனிகேஷன் எந்த சமயத்தில் இருந்திருக்கோ அது எல்லாத்துலேயுமே வெறுப்பை வந்து ஒரு குரூப்பை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லது சொல்ல தெரியாது. சரி, நீங்கள் சொல்வது போல் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த வெறுப்பு அப்படின்றது ஏதோ ஒரு வகையில் ஒரு வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு கேரக்டர் மூலமாக, ஒரு பெயரின் மூலமாக, இல்லைன்னா ஒரு காட்சியின் மூலமாக அப்படி தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து உத்து பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லைன்னா அதை பற்றி புரிந்த நபர்களால் தான் இதை தான் இவர் சொல்ல வராரு, இவரை சரியான நபராக காட்டுகிறார், இவரை வந்து ஒரு தப்பான நபராக காட்டுகிறார், இந்த சமூகத்தை வந்து கேவலமான சமூகமாக காட்டுகிறார் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழல் வெளிப்படையாக நான் ஒருத்தரை பார்த்து அவர் இங்கு வாழ தகுதியற்றவர், அவர் ஒரு கரையான், அவரால் வந்து இந்த நாடு அரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, காலம் காலமாக அரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னு இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லக்கூடிய வகையில் சினிமா மாறி வந்திருக்குல்ல. ஸோ இந்த மாற்றம் அப்படின்றத இங்கு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கக்கூடிய சினிமா துறை எப்படி எதிர்கொள்ள இருக்கின்றது, எதிர்கொள்ள போகிறது, எதிர்கொள்வதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? சவால்னா அது டேரிங்காக பேசுகிறது மட்டும்தான். இப்போ ஒன்றும் இல்லை, சொசைட்டி ஆல்ரெடி வந்து ஒரு செட் ஆஃப் இதில் பழகிடுச்சு. இப்போ ஒரு முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் அந்த கடவுள் படங்கள்லாம் வர்றதில்லை. முன்னாடி நிறைய கடவுள் படங்கள்லாம் வந்து பயங்கரமாக ஹிட் அடிச்சுட்ருவோம். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏத்திஸ்ட்டை தான் வில்லனாக காமிப்பாங்க. ஏதோ ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க ஒரு விரதம் இருப்பாங்க. அதை குலைக்கிறதுக்கு கூடவே இருக்கிற ஒரு குடும்ப நபர் வந்து பயங்கரமாக சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பார்.
அவ்வளோதான் ஒரு பெரிய மிகப்பெரிய வில்லன், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். திரும்பவும் அவங்க ஏன் அதே பண்ணுறாங்கன்னா, ஹீரோக்கான குவாலிட்டிஸ் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு நல்ல ஹீரோவை அவங்களை வடிவமைக்க தெரியாததுனால யாரையாவது வில்லன் ஆக்கிடணுங்கிறதன் மூலியமாக மட்டும்தான் அவங்க சாதிச்சுட்ருக்காங்க. அதை உடைக்கிறதுக்கு நிறையா வந்திருக்கு. இப்போ இல்லை, அம்பாள் என்னைக்கிடா பேசியிருக்கிறாளுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ப்ளோ தான், திருப்பி அடித்த ஒரு பெரிய அடி தான். ஸோ அது ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு இதை நீங்கள் ஒரு சினிமாவை கடந்து யோசிக்கிறதும், தன்னோட வேலையை கடந்து இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதோட டிஸ்கஷன் பண்ணுறதுக்கோ நேரம் இருக்குது, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அவங்களுக்கு ரொம்ப இலகுவாக, என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாத, என்னை சிந்திக்க விடாத, நான் வரணும், சிரிக்கணும், என்ஜாய் பண்ணும், போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யாரை எதிரின்னு சொல்கிறாங்கன்னு தெரியாது. கூட இருக்கிற நண்பர்களையே அவங்க எதிரி மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க, அது தெரியாமல் அவங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ளே போய் ஊடுருவிருக்கிற அந்த விஷயத்தை வந்து பணம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா மெஜாரிட்டியரிசம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பெரும்பான்மைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது பெரும்பான்மை புத்தியில் ஒன்று பகிர்ந்துருக்கும் பொழுது, ஓ ஓகே இந்த ஏரியாவிலேருந்து வந்தார்னா இவர் வந்து ரவுடி, பக்கத்து குப்பத்தில் இருக்கிற பொறுக்கி பசங்க வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப சுலபம். இவனும் குப்பத்தில் தான் இருப்பான், ஆனால் அது வேறு எதுவும் குப்பம்னு அவன் நினச்சிப்போம். அப்படி ஒன்று ஒரு டெம்ப்ளேட்டாக செட் ஆகிட்டதுனால அதை வந்து பொதுவெளியில் ஈஸியாக போய் சேர்க்கிறது ரொம்ப ஈஸி. அதை மாற்றுறதுக்கு ஆல்ரெடி வேலைகள்லாம் முன்னாடியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரீசெண்டாக சொல்லணுன்னா வந்து ரஞ்சித்தன் இருக்கார், மரிசலர் சார் இருக்கார், வெற்றிமாறன் சார் இருக்கார், இவங்க பண்ணுறாங்க, இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ளோ தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் வந்து சினிமாவை தாண்டி வெளியில் வந்து பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன் அந்த மாதிரியான படங்கள் எடுக்கிறவங்க வெளியில் பேச வேண்டியது இல்லை அப்படின்னா, அது சொசைட்டிலே ஏற்கனவே ஊடுருவனது. அவங்க ஜஸ்ட் தூக்கி போட்டாங்கன்னா போதும், அவங்க அதை கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம நாங்கள் திருப்பி அடிக்கிற அடியை வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. எப்படி நம்ம மாணவர்களே இடஒதுக்கீடு வேணான்னு பேசக்கூடிய மனநிலை கொண்டு வந்துட்டாங்கல்ல, அது அவனுக்கு தானே பலன், அவனுக்கே தெரியாதுல்ல. ஸோ அதனால் நம்ம திருப்பி திருப்பி நான் ஒரு படம் பண்ணுறதை தாண்டி அந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற அரசியலையும் எஜுகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் சிரமமாக இருக்குது. சொன்ன உடனே அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. ஆனால் அதை இயக்கங்கள் எல்லாருமே பண்ணாங்க. வயலி கொண்டு போய் சேர்த்தது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெறும் படம் பார்த்த நபர்கள் மட்டும் அல்ல, பின்னாடி இருந்த பல இயக்கங்கள் பலர், அவங்கள சாரோட படமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் இயங்கிகிட்டு இருக்கிற களப்பணியாளர்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் போய் சேர்ந்துருக்காது. ஸோ அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. சிரமங்கிறது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இன்றைக்கி எது வந்து இந்த வெகு மக்களுக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயத்தை பேசுதோ அதுதான் இன்றைக்கி கமர்ஷியல் சினிமா, அதுதான் அதோட சக்ஸஸ். எனக்கு தெரிஞ்சு சிரமமாக இல்லை, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ட்ரெண்ட் உருவாகியிருக்கு. இங்கே மக்களுடைய சினிமா, மக்களுக்கான சினிமா, அதை எடுக்கும் பட்சத்தில் இங்கு மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் அதை வெற்றியடைய செய்ய வைக்க காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிதான் அப்படி எடுத்துக்கலாம். காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு சின்ன பாயிண்ட் போட்டாலும் எடுத்துக்க தயாராக இருக்காங்க. அண்டு ஆல்ரெடி நமக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கு இல்லையா, நமக்கு ஒன்று ஒரு பெரிய ஸ்ட்ராங் இருக்குது நமக்கு. அது வந்து ரொம்ப 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 சின்ன சின்ன வீடுகள் வரைக்கும் போய் பரவியிருக்கு. அதனால தான் ஒரு சின்ன தீப்பொறி விழுந்தாலும் அதை அவ்வளோ சீக்கிரம் அணைக்க முடியல அவங்களால. ஒரே ஒரு கருத்து சொல்லிட்டா கூட அதுக்கு நம்ம எங்கெங்கேயோ பேசி எவ்வளோ தூரம் பேக்கப் பண்ணாலும் நீ வா வந்து பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் என் ஊரில் பேசி பாருன்னு தானே சொல்கிறாங்க, வேறு ஊரில் நடக்காதுல்ல. ஸோ நம்ம இது செஞ்சால் போதும், அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. வெறுப்பு பேச்சு அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தில் நம்ம சிக்கிப்போம். என்னென்னா கருத்து சுதந்திரம்னு ஒன்று இருக்குது. இப்போது பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட கேரளா ஸ்டோரி பற்றி, அந்த படத்தை பற்றி பேசும்பொழுது, கேரளா ஸ்டோரி வந்து ஒரு குப்பையான படம், அந்த படத்தை வந்து அது வந்து முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கக்கூடிய படம்னு பேசி, அதே அடுத்த செகண்டே கேரளாவுக்கு கேரளா அரசு அதற்கு தடை விதித்தது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு கருத்தையும் பண்ணி வைக்கிறார். அப்போது இன்றைக்கி கருத்து சுதந்திரம், வெறுப்பு பேச்சு, இது இரண்டையும் எப்படி பிரித்து பார்ப்பது, எதன் அடிப்படையில் வந்து எதற்கு நாம் அனுமதி அளிப்பது, கலைப்படைப்பு அப்படின்ற அடிப்படையில் இல்லை கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் வெறுப்பு பேச்சுக்கு அனுமதி அளிக்க முடியுமா? அடிப்படையில் ஜனநாயகம் இருந்ததுன்னா நீங்கள் எதை வேணால் அனுமதிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறீங்க, அதை எவ்வளோ வன்மமாக வேணாலும் நீங்கள் சொல்ல முடியுது. அதுக்கு எனக்கும் ஈக்குவலாக எனக்கும் அதே வன்மத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு ஜனநாயகம் இருந்ததுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பக்கத்தை மட்டும் பேச விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை முழுக்க வாயடைக்கும் பொழுது தான் நான் நீயும் பேசாதங்கிற இடத்துக்கு, நான் ஆக்சுவலாக ஜனநாயகத்துக்கு எதிராக நான் செயல்பட வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்படுது. முதல்ல இந்த கருத்துங்கிறதே முதல்ல கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் அதை கொஞ்சம் வச்சு சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா பேசுகிறதெல்லாம் கருத்து கிடையாது, பேசுகிறது ஒரு ஸ்பீச் தான். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, அது சொல்கிறதுல எனக்கு ஒரு கருத்துங்கிறதுக்கு மினிமமாக எனக்கு ஒரு பேக்கப், எனக்கு சில விஷயங்கள் அடிப்படை தகவல்களாவது எனக்கு இருக்கணும். நான் இந்த பேசிஸில் இதை ஒப்பிட்டு இதன் அடிப்படையிலிருந்து நான் இதை மாற்றி சொல்கிறேன் அப்படிங்கிறது தான் முரண்படுறேங்கிறது தான் கருத்தை தவிர, இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம்லாம் போகக்கூடாது பல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து வெறும் ஸ்பீச் தான், அது அது கருத்து கிடையாது. ஓகேங்களா? ஆக்சுவலாக அதுதான் வெறுப்பு, அதுதான் இந்த ஹேட் ஸ்பீச்சுங்கிறதே அதான்.
எந்த ஒரு பேக்கப் எதுவுமே இல்லாமல் அடிப்படை இல்லாமல் முகாந்திரமே இல்லாமல் வாய் இருக்குங்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது. அது வந்து தவறு. வாய் வேறு எதுக்காக பயன்படுத்தலாம் நல்ல விதமாக. அதனால் அது வந்து முதல்ல பிரச்சனை. அப்போ அதை சொல்லிவிட்டு அதை சொல்கிறத வந்து கருத்துன்னு ஒரு எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நான் வந்து ஜனநாயக உரிமை கொடுப்பேன் அதுக்கு அப்படின்னா பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டாங்களே. பேச வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. எத்தனை பேர் சேர்ந்து 500 பேர் சேர்ந்து கழுத்து நெரிச்சா கூட வாய் வர மாட்டேங்குது. அப்போ பேச வேண்டிய இடத்துல பேசாத நபர்கள் தெருவில் போகிறப்ப சும்மா திரும்பி இந்த பக்கம் பார்த்து பேசுகிறதெல்லாம் வந்து கருத்து அப்படின்னா அது அது கருத்து கிடையாது. முதல்ல ஒப்பீனியன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதை சொல்கிறதுக்கான என்ன விஷயங்களில் எந்த எதன் மீது இருந்து அதை பேசுகிறீங்கிறது முக்கியம். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு தவறான ஒரு தகவலின் அடிப்படையில் அதை பேசியிருக்கலாம். அப்போ எனக்கு அது திருத்தறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அல்லது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை நான் தவறான ஒன்றத்தின் மீது இருந்து பேசுகிறேன்னா நான் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கருத்து கிடையாது. அது முதல்ல அது பேச வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி பேசுகிற நபர்களை கொண்டாந்து கருத்து கேட்குறது தான் எனக்கு முதல்ல அந்த பேனலில் உட்கார வைக்கிறது. நானே என் தகுதியான்னு தெரியல. பல பேனல்கள் அப்படி தான் இருக்குது. பல பேனல்களை வந்து வாய் இருக்கிற நபர்கள் வந்து பேச கிளம்பிடுறாங்க. அது முதல்ல அந்த மாதிரி கருத்து சொந்தரலாம் வேணாம். நம்ம கொஞ்சம் அதுன்னா அன்பான சர்வாதிகாரமா அதை கொஞ்சம் கையில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான சமயங்கள் ஒரு ஜனநாயகவாதிகள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் பொதுவானது. ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து நாம் இருக்கு இந்தியா இருக்கக்கூடிய நிலையெல்லாம் கொஞ்சம் கருத்துலலாம் எடுத்துக்காம அப்போ சொன்ன பார்த்தீங்க கிரிகோரி ஸ்டாண்டன் சொன்ன அந்த எச்சரிக்கையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் நிறைய நேரங்களில் நடக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ ஆதாரங்களோட இப்போ ஜிகேலாம் இருக்காரு சயின்டிஃபிக்காக எடுத்து இந்த ஜேர்னல்லேருந்து இதுலேருந்து எடுத்து அதெல்லாம் சொன்னால் சயின்ஸா அப்படின்னா அதில் நான் சொல்கிறேன் பாரு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. டே ஒரு ஒரு வாதாடுறதுக்கு மினிமம் ப்ரூஃப் வேணும்டா. நான் எந்த அடிப்படையில் பேசுகிறேங்கிறது தான் எனக்கு அவர் அவர்கிட்ட நாங்கள் நிறைய பேசும்போது சொல்லுவார். ஒரு சயின்டிஃபிக் ஆர்கியூமெண்ட்டை ஒரு சயின்டிஃபிக் பர்சனாலிட்டியும் உட்கார வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் வெறும் நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகிறது வைக்கிறத விட ஒரு கொடூரம் வேறு எதுவுமே கிடையாது. ஜனநாயக படுகொலை. சயின்ஸுக்கு மறுப்பு இன்னொரு சயின்ஸ் தானே தவிர நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை நீ தனியாக கதா கலாச்சாரம் பண்ணிக்கோ, எதுக்கு இங்கே கொண்டு வர? சயின்ஸுக்கும் கதா கலாச்சாரமும் சம்மந்தம் இல்லையே. அது முதல்ல தவறு. அது ஜனநாயகமே கிடையாது, அது முட்டாள்தனம். இதுதான் வந்து அதீதமான ஒரு இதில் வந்து நாயை கூப்பிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத கூப்பிட்டு வந்து நான் ஜனநாயகமாக இருக்கிறேங்கிற பேரில் எல்லாத்தையும் பண்ணி கடைசியில் பிள்ளையை தெருவில் படுக்க வைப்பாங்க. அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் காலி பண்ணிக்கிறது தான் நல்லது. கௌதம்ராஜ் நான் அவர்கிட்ட கேட்டு அதே கேள்வி ஒரே சாரி. அப்புறம் நீங்கள் அந்த பேர் எப்படி வைக்கிறது இந்த இதுக்கு அப்படின்னு இந்த மா இது இதுக்கு என்ன தமிழ் படுத்துறது அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருந்தேன், அது இப்போ எடுத்தோடனே மைக்கு பதட்டத்தில் நான் பேச விட்டுட்டேன். வேணா வெறுப்பு ஒழிப்பு மாநாடு அப்படின்னு வச்சுக்கலாம்.